வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை வச்சு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கு முருங்கைக்கீரை பிடிக்காமல் இருந்தால் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக இன்னும் திரும்பி திரும்ப உங்கள்கிட்ட கேட்பாங்க. வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கைப்பிடி அளவு தான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேங்க. இதை வந்து நல்லா தனித்தனியாக இலையை மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா இலையை மட்டும் பிரித்து எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சில காம்புகள் இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டு மிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கோங்க. முருங்கைக்கீரையை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி வச்ச முருங்கைக்கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா முருங்கைக்கீரை வெங்காயம் மிளகாய் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப வதக்க வேணாங்க, கொஞ்சம் ஓரளவு மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போதுங்க, ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ 3 முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ முட்டையை 3 முட்டையும் இதில் வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் அளவு வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் அளவு வந்து மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா முட்டையெல்லாம் நல்லா உடச்சி விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா ஒன்று வச்சுக்கோங்க. அடுப்பில் ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா இது பண்ணி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா தோசை தவாவில் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வெங்காயத்தை வெங்காயக்கீரையில் நல்லா வதக்கிட்டோம், அதனால் ரொம்ப நேரம் இருக்க தேவையில்லை, வெந்திருக்கும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கீழே க்ளோஸ் அப் அதே மாதிரி மீதமுள்ளதையும் ஊற்றிக்கலாம். இப்போ ஒன் சைடு வந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் ஊற்றி எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. முருங்கைக்கீரை ஆம்லெட்டு நம்ம ரொம்பவே சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சுங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் முருங்கைக்கீரை வேணானே சொல்ல மாட்டாங்க. ஒரு முறை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க, அந்த அளவு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.